subscribe to my channel. வணக்கம். இந்த கபி டிவில நம்ம பார்க்க போறது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் 69வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நிச்சயம் தமிழீழம் வெல்லும், அதற்காக தமிழர்கள் போராடுவோம் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் வண்ணாரப்பேட்டை பேருந்து நிலையம் முன்பு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அதோடு மட்டுமல்லாமல் நிச்சயம் தமிழீழம் வெல்லும், அதற்காக தமிழர்கள் போராடுவோம் என வெற்றி முழக்கங்களையும் முழங்கினர். அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜமால், நெல்லை மண்டல செயலாளர் அப்துல் ஜபார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அப்பாஸ், மாவீரர் சுந்தர்லிங்கனார், மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன், சமூக ஆர்வலர் புல்லட் ராஜா, மூவேந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் மணி பாண்டியன், இனப்படுகொலைக்கு எதிரான கூட்டமைப்பு பீட்டர், கண்மணி லலிதா, சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார். அந்த வீடியோ தற்பொழுது பார்க்கலாம். இன்று 12 கோடி தமிழர்களின் ஒரே தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய இன்னைக்கு 69வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று உலகம் முழுவதும் தமிழர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். பிறந்த தலைவருடைய கனவு தமிழிலாம் அமைய வேண்டும் என்று அவருடைய கனவு. அந்த கனவு உறுதியாக விரைவில் வெல்லும். அதுவரை தமிழர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழீழம் மலர்வதற்காக ஒன்று சேர்ந்து தமிழர்கள் போராடி கொண்டே இருப்போம். அது இன்று தமிழ்நாடு வந்து தமிழர் ஆட்சி வந்து தமிழர் கையில் இல்லை. அது என்றைக்கு தமிழ்நாடு கையில் தமிழர் ஆட்சி வருதோ அன்றைக்கு கண்டிப்பாக ஈழம் மலர்ந்தே தீரும். அதுவரை தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து தமிழீழத்துக்காக குரல் கொடுத்து வருகிறோம்.